வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் மெட்ரோ ட்ரேடர். இன்னைக்கு இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் செல்லிங், அதில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்துடலாம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியோட அதாவது ஆப்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பிஇசி எதனால வந்து எடுக்கலாம். நான் சிஇ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து எனக்கு சிக்னல் கொடுத்துருக்குது, அதாவது நான் சூப்பர் ட்ரெண்ட் 7.3 ஒரு செட்டப் வச்சுருக்குது. இந்த 7.3 செட்டப்பில் எனக்கு செல் சிக்னல் இங்கே கொடுத்துருக்குது. ஓகேங்களா, புரியுதுங்களா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, சூப்பர் ட்ரெண்டு, 7.3 செட்டப்பில் எனக்கு சூப்பர் ட்ரெண்ட் இங்கே டவுனில் எனக்கு 30/2 எனக்கு வந்து கொடுத்துருக்குது. ஸோ இங்கே கொடுத்த உடனே நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன், அதாவது செல் என்ட்ரி எடுக்கிறேன், செல்லுக்கான என்ட்ரி எடுக்கிறேன். நான் எப்படி என்ட்ரி எடுப்பேன், பையில் எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் கொடுத்து ரெண்டாவது கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் செல், அதாவது சிக்னல் கொடுத்தது இது, அதாவது 2 மணி கேண்டில். அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2:15 இது. ஸோ இதோட ரெண்டோட ஹையும் லோவையும் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். இதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 1120 ரூபாய். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபாய் 1100 ரூபாய் ப்ரீமியமுக்கு மேலே இருக்கிற ஸ்கிரிப்டை வந்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான் ஈஸி. 1000 ரூபாய் 1100 ரூபாய் 1200 ரூபாய் இந்த மாதிரி ப்ரீமியம் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் கிடைக்குதான்னு பாருங்கள். 7.3 செட்டப்பில் கிடைச்சதுன்னா ட்ரேடு என்ட்ரி எடுக்கிறீங்க. ஓகே, என்ட்ரி எடுத்துட்டீங்க. எக்ஸிட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட். இதை எக்ஸிட்டை வந்து நார்மலாக ஒரு 250-300 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். 300 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 4500 ரூபாய் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, ஏன்னா 100 பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு 1500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போது 300 பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து 4500 ரூபாய் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து நார்மல். இந்த செல்லிங்க்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மார்ஜின் அமௌண்ட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய். ஓகேங்களா, இப்போ உங்ககிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லாட்டு தான் வந்து நீங்கள் இதை வந்து செல் பண்ண முடியும். நம்மளில் நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு வர தயங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது தான். ஏன்னா மார்ஜின் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக்குக்கே நம்மளுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் வந்து தேவைப்படும். ஓகே, இதை வந்து எப்படி ஷார்ட் அவுட் வந்து பண்ணலாம், இந்த 4500 ரூபாய் நான் எடுக்கிறதுக்கு நான் வந்து ஆப்ஷன் பையிங்கே பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு நிறைய பேர் போயிட்டு ஆப்ஷன் பையிங்கிற ஒரு இதுலேயே வந்து இருக்கிறாங்க. பட் ஆப்ஷன் செல்லிங்கில் தான் அதை விட நல்ல நிறைய ப்ராஃபிட் வந்து இருக்குது. சரி, இதை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு ஸ்ட்ராட்டஜி இதுதான் ஸ்ட்ராட்டஜி சொல்லியாச்சு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சூப்பர் டென் 7.3 சிக்னல் கொடுத்தா என்ட்ரி, அவ்வளோதான் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எங்கே அப்படின்னா 1000 ரூபாய் 1100 ரூபாய் 1200 ரூபாய் இந்த மாதிரியான ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும், அதில் சிக்னல் கொடுத்தா என்ட்ரி. இது வந்து இன்ட்ராடே கிடையாது, பொசிஷனாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, இது சொல்லியாச்சு. இப்போ மார்ஜின் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 லேக் ரூபீஸ் இருக்குது இல்லையா, இந்த 1 லேக் ரூபீஸ்க்கு நம்ம 1 லாட்டு தான் எடுக்க முடியும் இல்லையா. இதுக்கு ஹெஜ்ஜிங்காக நம்ம இன்னொரு ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணுறோம். அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் சிம்பிள் தான். 100 ரூபாய் ப்ரீமியம், 150 ரூபாய் ப்ரீமியம் மேக்ஸிமம் சொல்கிறேன், ஒரு 100 ரூபா to 150 ரூபாய் ப்ரீமியமில் வந்து இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதாவது இது வெள்ளிக்கிழமையாக இருந்தது தான், வியாழன் வெள்ளியில் இருந்தது அப்படின்னா. இதே இது மண்டே டியூஸ்டே அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 50 ரூபாய் அந்த மாதிரி இருக்கிற ஸ்கிரிப்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எதுக்கு, ஹெஜ்ஜிங்காக. ஹெஜ்ஜிங்னா என்னென்னா இந்த ஸ்கிரிப்டை நம்ம வந்து செல் பண்ணுறோம் இல்லையா, இன்னொரு ஸ்கிரிப்டை நம்ம வந்து பை பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதாவது இந்த ஸ்கிரிப்டை செல் ஆக்ஷன் பண்ணுறோம், செல் என்ட்ரி இந்த ஸ்கிரிப்டில் வந்து எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 43500 CE அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இங்கே எனக்கு சூப்பர் ரன் கிடைச்ச உடனே செல் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ எனக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது, இந்த 1 லட்ச ரூபாய் மார்ஜினை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு என்ட்ரி, அது வந்து பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி, அதாவது பை பண்ணி செல் பண்ணக்கூடிய என்ட்ரி காமனாக பண்ணக்கூடியது. ஸோ அந்த பை என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் இல்லை எக்ஸ்பைரிக்கு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 50 ரூபாய் ப்ரீமியம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து எடுத்துக்கிறேன்.
அதாவது 50 ரூபாய் ப்ரீமியம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து 30ஆம் தேதி 2 மணிக்கு எனக்கு சிக்னல் கொடுத்துருக்குது, ஸோ நான் 2:15 கேண்டிலுக்கு பிரேக் பண்ணும்போது நான் என்ட்ரி எடுப்பேன். அதே டைம் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 30ஆம் தேதி நம்மளுக்கு 2 மணி இல்லையா, சேம் டைம் தான் இங்கேயும் கொடுத்துருக்கு. ஓகே, இங்கே வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டில் முன்னாடியே கொடுத்துருக்கு. ஓகே, இங்கே 2:15 வந்து பார்த்தீங்கன்னா 142 தான் லோ, இங்கே இருக்கும் பாருங்கள், 142 தான் லோ, ஹை வந்து 158. ஸோ இந்த கேண்டிலை வந்து நான் என்ட்ரி வந்து பண்ணுறேன். என்ட்ரி எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா பை சைடு வந்து பண்ணுறேன். ஸோ பை என்ட்ரி வந்து இங்கே வந்து போடுறேன், இந்த ஸ்கிரிப்டில் வந்து போடுறேன். போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இது பை என்ட்ரி. ஸோ பை என்ட்ரினால இது கீழே வர வர லாஸ், ஓகேங்களா, நம்மளுக்கு லாஸ் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் என்ட்ரி, இங்கே நம்மளுக்கு கீழே மார்க்கெட் வந்து அதாவது ப்ரீமியம் வந்து கீழே வர வர நம்மளுக்கு என்னது ப்ராஃபிட் இல்லையா. ஸோ இங்கே நம்மளுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட், இதெல்லாம் அங்கே கீழே வந்துச்சு அப்படின்னா லாஸ் இல்லையா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு 4000 ரூபாய் தான் டார்கெட், அதாவது 4500 ரூபாய் தான் வந்து டார்கெட் அமௌண்ட்டில். ஸோ 4500 ரூபாய்னா 300 பாயிண்ட் வந்து வரணும். இதில் 300 பாயிண்ட் வரும்போது நீங்கள் உங்கள் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுதான் எக்ஸிட், அதாவது என்ட்ரி எப்படின்னு சொல்லியாச்சு. என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேண்டில் சூப்பர் ட்ரெண்ட் கொடுத்த ரெண்டாவது கேண்டில் ரெண்டாவது கேண்டில்ல வந்து செல் என்ட்ரி வந்து பண்ணணும். ஸ்கிரிப்ட் எப்படி செலக்ட் பண்ணணும், 1100 ரூபாய் 1200 ரூபான்ற மாதிரி பெரிய வேல்யூ இருக்கிற ஸ்கிரிப்டா வந்து செலக்ட் பண்ணணும். டார்கெட் எங்க அப்படின்னா 300 பாயிண்ட் டவுனு, 300 to 300 பாயிண்ட் வச்சுக்கலாம், நார்மலா 300 பாயிண்ட் to 350 பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 300 பாயிண்ட் டவுனு இதுதான் வந்து டார்கெட், அதாவது இதுதான் எக்ஸிட்டு, ஓகேங்களா. இங்கே வந்து 300 பாயிண்ட் கீழே வந்தோடனே நம்ம எக்ஸிட் ஆகிடலாம், 300 to 350 பாயிண்ட் கீழே வந்தோடனே எக்ஸிட் ஆகிடலாம். சேம் டைம் இதை எக்ஸிட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செல் என்ட்ரியை தான் எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் வந்து பை என்ட்ரி வந்து எக்ஸிட் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பை என்ட்ரியை போயிட்டு எக்ஸிட் ஆகக்கூடாது, ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெனால்டிஸ்லாம் வந்து வரலாம், ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆகாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கண்டிப்பாக ப்ரீமியம் கீழே தான் வந்து இருக்கும், அதாவது லாஸில் தான் இருக்கும். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 140ல் என்ட்ரி எடுத்திருப்போம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 10 மணிக்கு தான் நம்ம வந்து அங்கே வந்து புக் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வைக்கிறேன். ஸோ 1ஆம் தேதி 10 மணிக்கு நம்ம புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வெறும் 20 ரூபாய்க்கு தான் நம்ம வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த பொசிஷனை பை பொசிஷனை. அப்போ வந்து நம்மளுக்கு இதில் எவ்வளோ லாஸு, கிட்டத்தட்ட 140 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 பாயிண்ட் வந்து இதில் லாஸ். ஆனால் அதே ஒரு 10 மணிக்கு அங்கே வந்து நம்ம என்ன ப்ரா என்ன பாயிண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, 300 to 350 பாயிண்ட். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே 10 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 500 லோ வந்து 500. அப்போ நான் என்ட்ரி வந்து எங்கே எடுத்திருக்கேன், இங்கே தான் எடுத்திருக்கேன் இல்லையா, 1120ல் நான் என்ட்ரி எடுத்திருக்கிறேன். 1100 வச்சுக்கலாம் ரவுண்ட் ஃபிகருக்காக, 1100ல் நான் என்ட்ரி எடுத்திருக்கிறேன். இங்கே எனக்கு எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 500ல் எக்ஸிட் ஆகியிருக்கேன். டோட்டலாக இங்கே எனக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா 620 பாயிண்ட் வந்து கிடைச்சது. ஆனால் அங்கே இங்கே பையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு லாஸ் அப்படின்னா 120 பாயிண்ட் வந்து லாஸு. ஸோ ரெண்டத்தையும் கழிச்சா கிட்டத்தட்ட அதே 500 பாயிண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட். இந்த ட்ரேடில் பொறுத்த வரைக்கும் 500 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். ஓகே, இந்த 500 பாயிண்ட் ப்ராஃபிட் அப்படின்னா மணியில் எனக்கு பார்த்தோம்னா, அதாவது அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7500 ருபீஸ் இல்லையா. இதுக்கு எனக்கு தேவைப்பட்ட மார்ஜின் என்ன தெரியுமா, 1 lakh கிடையாது. இது ரெண்டும் ஹெஜிங் பண்ணதுனால எனக்கு வந்து 30 to 40,000 தான் வந்து எனக்கு தேவைப்படும். அது எங்கே நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர்ஸில் பேஸ்கட் ஆர்டர் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம வந்து ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரியேட் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு அதிலே வந்து நம்ம சர்ச் வந்து சர்ச்சில் போயிட்டு நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணதுனால பேங்க் நிஃப்டி இங்கே பாருங்கள் 44,500 கால் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் செல் என்ட்ரிக்கு 43,500 கால் ஆப்ஷன். ஏன்னா ரெண்டுமே கால் ஆப்ஷன் தான், நீங்கள் மாற்றி புட் ஆப்ஷனையும் கால் ஆப்ஷனையும் பண்ணக்கூடாது, பண்ணால் இங்கே காமிக்காது.
இங்கே கீழே பாருங்க, ரெக்யூர் மார்ஜின் இங்கே கீழே காமிக்குது இல்லையா. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நான் எடுத்தது, ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி காமிக்குது. பட் நீங்கள் லைவில் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ரெக்யூர் மார்ஜின்ற இடத்துலே வந்து காமிச்சிடும். மேபி இது மினிமம் ஒரு 30 மேக்ஸிமம் 45 அந்த லெவலில் வந்து இருக்கலாம் ஓகேங்களா. அப்போது 1 lakh நீங்கள் 2 lot வந்து எடுத்துருக்கலாம். அதுவும் நீங்கள் 300 நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தாலும், 300 to 350 க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சராசரியாக ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும். அப்போ 2 lot அப்படின்னா 2 lot எடுத்திருந்தாலே 1 lakh உங்களுக்கு மார்ஜின் வந்து அதுதான் கம்மியாகிடுது இல்லையா, ரெக்யூர் மார்ஜின் இங்கே கம்மியாகிடுது பஸ்கட் ஆர்டரில். ஸோ இதை வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், 2 lot கிட்டத்தட்ட 6000 ப்ராஃபிட். நான் ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூவாக தான் சொல்லியிருக்கிறேன், 6000 ப்ராஃபிட். பட் நம்ம இப்போ ட்ரையல் பார்த்த, அதாவது இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்கிரிப்டில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து என்னாச்சு, ஒரு 8000 மேலே வந்து ப்ராஃபிட் இல்லையா. ஸோ இதுதாங்க, இது வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட டேஸ் வந்து நம்ம என்ட்ரி எங்கே எடுத்தோம், 30th எடுத்தோம் அண்டு 31st 1st ஒன்றாந்தேதி, இந்த 3 நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து ட்ரிகர், அதாவது நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ 1st காலையிலே முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதுக்கடுத்து புட் சைடு மேலே பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, அதாவது இங்கே ப்ரீமியம் மேலே போயிருக்கு அப்படின்னா என்ன இருக்கும், மார்க்கெட் வந்து தலைகீழாக போயிருக்கும், அங்கே புட் ஆப்ஷன் வந்து போயிருக்கும், சாரி அங்கே வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும், அதனால தான் சிஇ கால் சிஇயோட ப்ரீமியம் வந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது இல்லையா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். புட் ஆப்ஷனில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செல் என்ட்ரிக்கும், இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா பை என்ட்ரிக்கும் பண்ணியிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதுவும் நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 46000 அதாவது பேங்க் நிஃப்டி 46000 ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். பேங்க் நிஃப்டி 45800 கூட எடுக்கலாம், 45800 புட் ஆப்ஷன் ஓகேங்களா. இது இப்போவே வந்து ப்ரீமியம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, சரி ஓகே நம்ம பரவாயில்ல பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 43500 ஓகேங்களா. எப்படி தள்ளி தள்ளி எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம டக்குன்னு வந்து பார்க்குறதுக்காக இது வந்து ஜீரோவில் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதோட என்ட்ரி வந்து பாருங்கள், இங்கே வந்து வெல்டிலிட்டியே இல்லை ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் நம்ம அப்புறம் எடுத்துருக்கக்கூடாது, அதாவது லிக்விடிட்டியே இல்லை இங்கே. நம்ம உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், லிக்விடிட்டி இல்லாத இடத்துல போயிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நம்ம வந்து நல்லா மாட்டிப்போம். ஸோ அதனால் இந்த என்ட்ரி வந்து எடுக்க வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாற்பத்தி 5000 எடுத்துக்கலாமே, 45000 பிஇ இந்த ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 45000 பிஇ இந்த ஸ்கிரிப்டில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், அது 1st முடிஞ்சது இல்லையா. ஸோ 1st இங்கே பாருங்கள் கரெக்டாக என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம். நான் இன்னும் சூப்பர் ட்ரெண்டே அப்ளை பண்ணலை, பட் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது சூப்பர் ட்ரெண்டு. சூப்பர் ட்ரெண்டில் 7 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, 7 வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக வந்து அதே 1st, ஆனால் 12:30 கொடுத்துருக்கு பரவாயில்ல. ஸோ நம்ம 12:30 என்ன என்ட்ரி எடுத்திருப்போம், இதுவும் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 780 தான் இருக்குது, கிட்டத்தட்ட 800 கிட்ட இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 1000 இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துக்கோங்க. இது நான் ஸ்பாட்டில் எடுத்திருந்த ஸ்கிரிப்ட்டு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருந்தோம்னா என்ட்ரி நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டடாக 700 வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக, அதாவது பை என்ட்ரிக்கு இந்த ஸ்கிரிப்ட் எடுத்திருப்போம் இல்லையா. இந்த ஸ்கிரிப்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு 43 தான் வந்திருக்குது ஓகே. அப்போ இந்த 43 ஃபுல்லாகவே நம்மளுக்கு காலியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த என்ட்ரியில், இதுதான் 1st இல்லையா, 1st நான் 300 வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட 300 வந்து சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக லோ வந்து 369 இந்த இடத்துல வரும்போது 369 லோ. அப்போது 350 தாராளமாக 350 400 கிட்டே வந்து தாராளமாக கிடச்சிருச்சு.
இது நான் ஸ்பாட்லேயே வந்து டக்குன்னு எடுத்த ஒரு ஸ்கிரிப்டு, அதுவும் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 800 தான் இருக்குது. இந்த ஸ்கிரிப்டில் நம்மளுக்கு கரெக்டான ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. ஸோ நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்கிரிப்ட் எடுத்திருந்தீங்கன்னா இதில் கண்டிப்பாகவே நல்ல ப்ராஃபிட். அப்போது நம்ம பாருங்கள், அதாவது 30ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 நாள் ஒரு ட்ரேட் முடிச்சிட்டோம், அதுலேயும் ஒரு லாட்டுக்கு மினிமம் 4000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட். அடுத்து 1ஆம் தேதியிலேருந்து இது வந்து முடிகிறதுக்கு 2ஆம் தேதி, அதாவது அடுத்த மூணு நாள் எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி நாளே முடிச்சாச்சு. ஸோ இது முடிகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதே 4000 ரூபாய். அப்போ 8000 ரூபாய் ஃபார் ஒரு லாட்டுக்கே வந்து கிடச்சிருக்குது. நம்ம 1 லேக் வச்சு தாராளமாக 2 லாட் வந்து எடுத்து வந்துருக்கலாம். அப்போது 1 வீக்குக்கே வந்து நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிட்டத்தட்ட 16000 ரூபாய் கிடச்சிருக்குது. ஹெட்ஜிங் பண்ணியிருந்தோம்னா கிடச்சிருக்குது. நான் இதுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு அதாவது ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுற பேர்லாம் நான் வந்து சொல்லலை. நான் நார்மலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருக்கிறேன், அவ்வளோதான். எல்லாருக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக அப்படியே நான் வந்து ரேண்டமாக வந்து சொல்லிட்டு போயிருக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி அங்கேயும் நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் இது தாங்க, ஆப்ஷன் செல்லிங்லேயும் நல்ல ப்ராஃபிட், கண்டினியூஸான ப்ராஃபிட் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது தயவு செஞ்சு ஆப்ஷன் செல்லிங்கையும் பாருங்கள், இதுலேயும் ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா ப்ரீமியம் அமௌண்ட் சாரி பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். இது எது உங்ககிட்ட ஒரு 50,000 தான் இருக்குதுன்னா நீங்கள் 1 லேக் எடுத்தே ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ 1 லேக்குக்கே 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஒரு லாட்டுக்கே 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8000 வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்குது. இதுவே பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லையா? ஸோ அதுதாங்க. ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் நல்ல ப்ராஃபிட் எப்பயுமே அதை கண்டினியூஸாக வந்து கிடைக்கும். ஆப்ஷன் செல்லிங் மாதிரி ஆப்ஷன் பையிங் மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு போகாது. ஆப்ஷன் செல்லிங் கண்டிப்பாக நல்லாவே வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டான இடத்துல நம்ம பண்ணணும். அதை பண்ண மிஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து லாஸில் வந்து போகாது, சரிங்களா? ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.